என்றால் என்ன? இதை நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குள்ள உள்வாங்கிடுங்க, அவ்வளோதான். ஞானம் என்றால் என்னங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும் எழுப்பி அது என்னங்கிற ஒரு டெஃபினிஷனுக்கு நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். வேற ஒன்று ஞானங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த மனோ இயக்கம் அதுவாக இயங்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தது தான். இப்போ இது வந்து சைக்கலாஜிக்கல் மேட்டர் தான். மனோ ஞானம் லிபரேஷன் எல்லாமே பியூர்லி சைக்கலாஜிக்கல் மேட்டர் தான். இது ஃபிசிக்கல் மேட்டருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபிசிக்கல்ங்கிறதுல வந்து நம்ம நிறைய கடமைகள் இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குது, அடைய வேண்டியது இருக்குது, விட வேண்டியது இருக்குது, என்னதோ இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் வந்து ஒரு வேர்ல்ட்லி திங்ஸுங்கிற மாதிரி ஏதோ நம்ம செயல்பட வேண்டியது அம்சங்கள் இருக்குது. அதனால தான் நான் சொன்னால் அகம்னா என்ன, புறம்னா என்ன, அகத்தில் நம்ம என்ன பண்ணணும், புறத்தில் என்ன பண்ணணும், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இது எப்படி செயல்படுது, அது எப்படி செயல்படுது, இதை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி என்னென்னு சொன்னால் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், ஞானம் என்றால் என்ன? இந்த ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டால் போதும். இதோட நமக்கு வந்து ஞானம்னா என்னங்கிறது தெரிஞ்சாலே எல்லாருமே ஞானிகள் தான். வேறு வேறு ஒன்றுமே, ஏன்னா நீங்கள் எதோ செய்ய எந்த முயற்சியுமே தேவையில்ல. ஏன்னா முயற்சி எதோ வருதுன்னு சொல்லி சொன்னால் எதையோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி அதை அடைகிறதுனான முயற்சி ஆயிரும். அப்போ ஞானங்கிறது வந்து இயற்கையாக இயங்குகிற இயக்கத்தில் நீங்கள் எந்த வகையிலும் குறுக்கிடறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எந்த அனுபவமும் அவங்களுக்கு தேவையில்லைங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வரணும். இல்லை இந்த அனுபவம் தான் நல்லாயிருக்கு, இது வேணும், இந்த அனுபவம் வேண்டான்னு சொல்லி சொன்னால் செலெக்ஷன் வந்துடுது. அந்த செலெக்ஷன் வந்துட்டுன்னு சொன்னால் அது ஞானத்துக்கு விரோதமாக போயிடும். அதனால் நம்ம வந்து இங்கே நம்ம செலக்ட் பண்ணி நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லைங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும், ஒரு முடிவுக்கு வரணும். இதுதான் ஞானம்னு சொல்லி ஒரு டெஃபினிஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஞானம் உங்களுக்குள்ளே வேலை செய்யும், லிபரேஷனாகவே இருக்கும் அது.